வணக்கம். என் பேர் சரணகுமார். நான் 2005 மகா சிமெண்ட் வந்து டிஎஸ்சி படித்து பண்ணிட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் பண்ணும்போது ஒரு 40 ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 வரைக்கும் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு வந்து என்ன காரணம்னா, எங்களை சுற்றி இருக்கிற மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர் ப்ளஸ் அது இல்லாமல் எங்களோட டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட்டு எனக்கு வந்து இன்னைக்கு நல்லா பண்ணிட்டுருக்கேன். எந்த ஒரு ப்ராண்டுமே நான் இந்தளவுக்கு வால்யூ பண்ணல. அதுக்கு முக்கிய காரணம், அதை முக்கியம் எனக்கு ஃபிராபிட். அந்த ஃபிராபிட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு ஒரு ஏரியா, இந்த ஏரியாவில் இந்த ஏரியாவில் 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி தராங்க. வேற டீலர் வந்து ரேட் அண்டர்கட் பண்ணுறதுக்கு விட்டதில்லை. அது ஒரு மிகப்பெரிய எனக்கு சப்போர்ட்டுங்க. ப்ளஸ் வந்து இந்த ஹெச்டி வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப மார்க்கெட்டில் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதெல்லாம் வந்து டீலர்ஸ் வந்து சரி கஸ்டமர் வந்து கேட்டு வாங்குற அளவுக்கு ஹெச்டி குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்றபடி வந்து மேனேஜ்மெண்ட்டோடையோ சார், சரவண் சார், ரஞ்சிகுமார் சார், மற்றும் விபி, அப்புறம் சேல்ஸ் மேனேஜர் சீனியர் சார் எல்லாருமே வந்து நமக்கு ப்ரொமோட் பண்ணுற சேல்ஸ் எப்படி ப்ரொமோட் பண்ணுமோ அந்த வகையில் வந்து 100-200% சப்போர்ட் பண்ணி தராங்க. மற்றபடி வந்து இன்னும் மார்க்கெட்டிங் வந்து இன்னும் பனியன் அந்த இன்னும் வந்து மார்க்கெட்டை வந்து பிராண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் எடுக்கணும். அதுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டு மேலே கொண்டு போய் தெளிவுபடுத்தணும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராண்டில் வந்து இன்றைக்கி என்ன டீலரும் நான் நீங்கள் சேர்ந்து ஆளுக்கு 50% பணம் போட்டு கூட நாம் வந்து அந்த டீலர் நேமும் ப்ளஸ் ப்ராண்ட் நேம் போட்டு டீசர்ட் கொடுத்தோம்னா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும். அதை வந்து நீங்கள் மேலே வரைக்கும் கொண்டு போகணும். என்னோடய வேண்டுகோள், இதை வந்து டிவியில் வந்து ஏட் போடணும்னு சொல்லி என்னோடய வேண்டுகோள். ஏன்னா மகா சிமெண்ட் வந்து நீங்கள் சென்னை கபடி போட்டி கொடுக்குற மாதிரி அந்த ஐபிஎல் மேட்ச்சுக்கு மகா சிமெண்டோட ஏட் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் பெரிய ரீச் ஆகும். இது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக வந்து இது விபி சார் பண்ணித்தரோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார்.